ఆనందం ఆనందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధ రూపం యోగీంద్రమీడ్యం భవరోహ వైద్యం శ్రీ సద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుసామి పుత్రాయ అగస్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. అనేవరుకు వనకం. என் பெயர் ராமு. மனப்பிரயாணம், மைண்ட் ட்ராவல், மைண்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பயிற்சி ஒழுங்காக நீங்கள் பண்ணி 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 பழகிட்டா ஹாஸ்டல் ட்ராவல், பாடி விட்டு பாடி போகிறாங்க பாரு, அந்த பயிற்சி கூட பண்ணலாம். ஹாஸ்டல் ட்ராவல் தாராளமாக பண்ணலாம். இந்த பயிற்சி வெற்றி பெறத்துக்கு சூக்ஷ்ம யாத்திரை போகிறதுக்கெல்லாம் முக்கியமானது என்னென்னா, மைண்டை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஒரு பொருளை மனசில் ஒரு நிமிஷமாவது பார்த்து பழகிக்கணும், அசையாமல் பார்க்கறதுக்கு. அது திராட்டக சாதனை பண்ணியிருக்கணும். அந்த பொருளை பார்த்து பார்த்து சிதறாமல் பார்த்து பழகிட்டிங்கன்னா இந்த பயிற்சி தாராளமாக பண்ணலாம். இப்போ பயிற்சி நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஏதாவது ஒரு ஆசனத்தில் வடக்கு முகம் பார்த்து உக்காந்துங்க, நார்த் ஃபேஸில் உக்காரணும். இந்த பயிற்சிக்கு நிமிர்ந்து உக்காந்துங்க, ரிலாக்ஸாக உக்காருங்க. மூக்கில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியே விட்டுருங்க முதல்ல. அப்புறம் மொல்லமாக மொல்லமாக எழுங்க. கும்பக பிராணம் சொல்லிக்கிறேன், மெதுவாக இருங்க. நல்ல வயிறெல்லாம் எக்ஸ்பாண்ட் ஆகட்டும், மார்பெல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கட்டும். நல்லா காற்று எழுங்க, கும்பகம் பண்ணு. கும்பகம் பண்ணி ஒரு 5 ரவுண்டு அதுபோல் செய்யுங்க. செஞ்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க. உங்களுடைய மனசை வந்து ட்ராவலில் போக போகிறீங்க. இப்போது எப்படின்னாக்கா, உதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். அந்த கோயிலுக்கு உண்மையிலே நீங்கள் கோயிலுக்கு போனால் என்னென்ன நடக்குமோ அதை மைண்டில் நீங்கள் செய்யணும். எப்படி கோயிலுக்கு போக சொல்ல, பூ பழம் தேங்காய்லாம் வாங்கிக்கிங்களே, தேங்காய் வாங்கிக்கிங்க, தேங்காய் வாங்கினு போகிறீங்க. போகும்பொழுது வழியில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதை பார்த்துக்கினே போங்க. உண்மையிலேயே நீங்கள் எப்படி நீ கோயிலுக்கு போய் பார்ப்பீங்களோ அதை மனசில் பார்க்கணும். ஆனால் மனசில் பார்த்து பார்த்து பழகணும். நீங்கள் அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா அழகாக சேரியும். இப்போ கோயில் கோபுரத்தாண்ட போகிறீங்க, கோபுர தரிசனம் பண்ணுறீங்க, கோயில் உள்ளே போய் பிராகாரத்தெல்லாம் சுற்றி வரீங்க. பிராகாரத்தை சுற்றி வரைச்சு அங்கங்கே சலிங்க இருக்கும், புள்ளியாறு சூரியன் எல்லாம் என்னென்ன இருக்குதோ எல்லாம் பார்க்கணும். பார்த்துக்கினே மனக்கண்ணில் எல்லாம் பார்த்துக்கினே வரணும். பார்த்துக்கினே வந்து மூலஸ்தான் தாண்ட வந்து நிற்கிறீங்க. மூலஸ்தான் தாண்ட வந்து நின்று மூலவர் தரிசனம் பண்ணுறீங்க. இதுவரெல்லாம் பார்த்ததெல்லாம் மனசில் பார்த்துக்கினே வந்தீங்களா, மூலஸ்தானத்தில் வந்து எந்த தாட்ஸும் இருக்கக்கூடாது. வெறும் சைட் சீயிங் மட்டும் அவரை பார்த்துன்னு இருக்கணும். எந்த நினைப்பும் வரக்கூடாது. நினைக்கிறதெல்லாம் சுற்றி நினச்சிட்டு கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணினோம். இந்த இடத்துல வந்து எதுவும் நினைக்காம, நான் ஏற்கனவே பயிற்சி சொல்லிக்கணும், எதுவும் நினைக்காமல் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும், அது மூலவரை பார்த்துன்னு சும்மா இருக்கணும். மனக்கண்ணில் அப்படியே பார்த்துன்னு இருக்கணும். இது போல் நீங்கள் ஊருக்கு போகிறாப்பாலையும் எக்ஸிபிஷனில் சுற்றி பார்க்குறாப்பாலையும் எதுவனா உங்களுக்கு இன்பமான நிகழ்ச்சிகளை இதுபோல் மைண்டில் ட்ராவல் பண்ணினே பாருங்கள். ஊருக்கு போகிறாம நிஜமாகவே நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஷூட் கேஸ்லாம் எடுத்துக்கினீங்க, வீட்டெல்லாம் பூட்டிக்கிறீங்க, போகிறீங்க, டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் வாங்குறீங்க. நிஜமாகவே நீங்கள் டிக்கெட்டு எப்படி வாங்கிங்களோ, டிக்கெட் கவுண்டரில் கை நிட்டுங்க, அவர் டிக்கெட்டு கொடுக்குறாரு, மீதி சில்லற வாங்குறீங்க, அது அப்படியே இமேஜினேஷன் அப்படியே மனசில் பாவனையோடு பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான கம்பார்ட்மெண்ட் எதுவும் அது தேடி போகிறீங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உங்கள் சீட்டில் போய் உட்காறீங்க. இதெல்லாம் நிஜமாக நடக்கிறாப்படியே இருக்கணும் மைண்டில். இப்படி டிக்கெட்டு வாங்கின்னு போய் உங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டை தேடி உங்கள் சீட்டில் போய் உக்காடுறீங்க. உக்காந்துட்டு அப்படியே நிற்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு தாட்ஸ் இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும், எந்த தாட்ஸும் இல்லாமல். இதுக்கு முன்னே எல்லா தாட்ஸும் நினைக்கணும். டிக்கெட் வாங்குறீங்க, விட்டு விட்டு கிளம்புறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு உங்கள் சீட்டில் போய் உக்காரீங்களா, அதோடு அப்படியே அமைதியாக சும்மா இருக்கணும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் மைண்ட் ட்ராவல் பண்ணுறதோ எல்லாத்தையும் நினச்சிட்டே போகணும். கடைசி ஸ்டேஜில் எதுவும் நினைக்காது நின்னணும். இப்போ எக்ஸிபிஷன் போகிறீங்க, ஒவ்வொரு வெட்டமாக பார்த்துன்னு எத்தனையோன்னு இருக்குது, நிறைய காட்சியெல்லாம் இருக்குது. எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்கும், நூற்றுக்கணக்கான ஸ்டால் இருக்கும், எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பார்த்துன்னு வந்து கடைசியில் ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுறீங்க. எதுவும் நினைக்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும். இப்படி பயிற்சி பண்ணிகிட்டே வந்தால் உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் நல்லா பலமாக இருக்கும், உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா வரும். ஞாபக சக்தி வந்தாக்கா இது மட்டும் இல்லை, நம்ம நினைக்காத ஊருக்கெல்லாம் கூட மைண்ட் ட்ராவலில் போகலாம். பழக்கம் வரணும், நல்லா பழக்கம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ணுறீங்க, காலையில் உங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்க, தெருவில் போங்க, அப்படியே போய் சுற்றின்னு வாங்க. டெய்லி போகிறீங்களா போயிட்டு வாங்க, மைண்டில் ட்ராவல் பண்ணுங்க. வாக்கிங் போங்க, கடைக்கு போங்க, அப்படி போய் போய் பழக்கம் ஆகிடுச்சா மைண்ட் அந்த மனக்கண்ணில் பார்த்து பழகிட்டான் என்ன ஆகுன்னா,
ஒரு வாட்டி நீங்கள் ரோட்டில் போக சொல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் தெரியும், அது இதுவரை நீ பார்த்தே இருக்க மாட்டேங்க அந்த ரோட்டில், அந்த கண்ணில் உங்களுக்கு தெரியும், மனுக்கண்ணில் நீ போய் பார்த்தா அந்த பொருள் அங்கே இருக்கும். அப்போது நடக்கக்கூடிய சம்பவம்லாம் கூட தெரியும், ஆனால் மைண்ட் ட்ராவல் ஒழுங்காக பழகணும், பழுத்து பார்த்து பார்த்து பழகணும் மனுக்கண்ணில். இந்த தொடர் முடிவில் ஏதோ ஒரு காட்சியை சமீபத்தில் பார்த்தாப்பில் அப்படியே நிறுத்தணும், அதுக்கு மேலே எதுவும் நின்று நினைக்கக்கூடாது, தாட்ஸ் லெஸ். அது எவ்வளோ நேரம் நீடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அப்படியே பேசாமல் இருக்கணும், அதுதான் பயிற்சி. குறைஞ்சது 2 நிமிஷம் நின்றுட்டால் கூட போதும், எதுவும் நினைக்காமல் இருந்தால் 60 செகண்ட் பெரிய வெற்றி. அந்த மனசக்தியை வச்சு நீங்கள் என்னென்னவோ பண்ணலாம். இந்த சாதனையில் மிகவும் முக்கியமானது இந்த தொடர் காட்சிகளை உண்மையாகவே மனம் பார்த்து வரணும், உண்மையாகவே கவனமின்றி தெளிவாக பார்க்கணும், தெளிவாக கேட்கணும். அங்கே எதனா பேசினா கூட அந்த பேச்சு கேட்கணும். உண்மையாகவே செய்தால் எவ்வளவு மெதுவாக மனதில் செய்ய வேண்டியமோ அவ்வளோ மெதுவாக போகணும், ஸ்பீடாக போயிடக்கூடாது, மெதுவாக. நீங்கள் நேச்சுரலாக எப்படி போவீங்க அதுபோல் மனசில் மொல்லமாக ட்ராவல் பண்ணணும், எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், கடைசியில் எதுவும் பார்க்காது பேசாமல் இருக்கணும். உங்களுக்கு இன்பம் தரும் காட்சிகளை பார்க்கலாம், அதாவது கெட்ட காட்சியெல்லாம் பரக்கூடாது, ஏன்னா மனசில் ட்ராவல் பண்ண சொல்ல நல்லதே பண்ணுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை செஞ்சு செஞ்சு பழகிடுங்க, கெட்டதை வந்து பார்க்காதீங்க. உங்களுடைய பழைய இளமை காலத்தை கூட நீங்கள் மைண்ட் ட்ராவலில் போகலாம், நான் சின்ன வயசில் இப்படி இருந்தேன், நான் படிக்க சொல்லி இப்படி இருந்தேன், மைண்ட் ட்ராவல் பின்னோக்கி போகலாம். ரொம்ப அற்புதமான பயிற்சி இது, பண்ணி பண்ணி வந்துட்டால் நீ மைண்ட் ட்ராவல் ஈஸியாக போகலாம். கூடு விட்டு கூடு பயிறதெல்லாம் கூட இந்த பயிற்சியில் தான் வரும். இந்த சாதனை விடாமல் தினந்தோறும் செய்து வந்தால் சிந்தை அடங்குவது உறுதி. இந்த உன்னுடைய உள்ள சித்தம் இருக்குது பா, அதை அடையே அடங்கிடும். இந்த பயிற்சியில் மனது ஒரு நிலைப்பட்டு விட்டது அப்படின்னு நினச்சிங்களா, முடிவாக செயலற்று நிற்கும் நேரத்தில் எதுவும் நினைக்காது இருக்குல்ல, அந்த நேரத்தில் திடீர்னு நீங்கள் மறந்து போனது ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு வரும், திடீர்னு வரும். ஒரு சில வினாடிகள் இப்படி இருக்கும், மறுபடியும் உணர்வுக்கு வந்துடுவீங்க நீங்கள், என்னடா அது திடீர்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னு பார்த்தா அது ஏதோ நடக்க போகிற சம்பவம். ஒரு இன்பமான உணவு கூட வரும், உண்மை சந்தோஷமான நிகழ்ச்சி கூட வரும், அதெல்லாம் இது பழக்கத்தில் வரும். நாள்பட உங்களை மறந்து இருக்கும் நிலை அதிகமாக, அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகமாகாது, ஒரு சில வினாடிகள் இருந்து ஒரு சில நிமிடங்கள் இருந்து மணிக்கணக்கில் வருவாங்க, அதாவது மணிக்கணக்கில் இருக்க நேரிடும். இந்த நிலை அடைந்த பிறகு மறுபடி அந்த நிலைக்கு போக உங்களே தோன்றும், நம்மளே மைண்ட் ட்ராவல் போகலாம், மைண்ட் ட்ராவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு காசு பணம் இல்லாத மைண்ட் ட்ராவல் போகிறீங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கும்ல, மறுபடியும் இந்த பயிற்சி பண்ணலாம் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும், டெய்லி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்பயிற்சியை ஒழுங்காக பண்ணி நன்றாக கை கூடினால் உலக ஆசாபாசங்கள் இச்சைகள்லாம் விலகி கீழ்பரிணாமம் முடிந்து உயர் பரிணாமம் தொடங்க ஆரம்பிச்சிடும். முடிவாக மோனமெனும் பேரின்பத்தை அடைவீர்கள். அந்த இன்ப நிலையைத்தான் நீங்கள் உங்கள் சாதனையில் மறந்து இருக்கும் நிலையாகும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு, டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. வாயால் தோத்திரங்களை உச்சரிக்கும் போது மனம் அதன் பொருளில் இயங்காதவரை எந்த மந்திரமும் தோத்திரமும் பலனளிக்காது. ஆகவே தினசரி வாயால் தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு மனதால் பொருளை சிந்தித்து வாருங்கள். அன்னை திரிபுர சுந்தரி உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு உங்கள் துன்பங்களை விலக்கி இன்பங்களை தந்தருள்வாள், இது உறுதி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.